கத்திய பார்த்தவனே உடம்புல பத்து சொட்டு ரத்தம் வரைஞ்சு போச்சு. கைகாலாம் வேற தந்தி அடிக்குது. கத்தி எடுத்துரு. எனக்கு தேவையானதை கொடு. ராசா என் மகராசா பக்கத்து வீட்டுல ஒரு சேட்டு இருக்கான். வட்டி வாங்கி அவன் வயிறெல்லாம் வீங்கி போயிருக்குது. அந்த வயசுல போய் குத்து குத்து காசெல்லாம் கொட்டிடும். எடுத்துட்டு போயிரு. மிரட்டாத மிரட்டாத குடுத்துற குடுத்துற. போதுமா பத்தாது பத்தாதுங்கிறானே. இந்தா பாட்டி இது என்ன வேஷம்? நல்லா ஏமாந்துட்டியா? நானா ஏமாந்துட்டனா? நீ குரல மாத்தி பேசிட்டா நான் ஏமாந்துருவனா? நீ பிறந்தப்ப உன் பொக்க வாய பார்த்தே ஜாதகம் கணிச்சவடானா? என்கிட்ட நடக்குமா? சும்மா இந்த கதையெல்லாம் விடாத. கத்திய காமிச்சோட நடுங்கிட்டல்ல. அட போடா, நீ கத்திய காட்டி நடிச்ச, நான் நடுங்குற மாதிரி நடிச்சேன். பாட்டி மொட்டை தலைக்கு சீப்பு போடுற? மொட்டை தலைக்கு சீப்பா? சரி விடு, இப்ப குடு. என் தங்கம், என் ராசா, உன்ன சின்ன வயசுலயே எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்க அப்பனு ஆத்தாளும் போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் விரல சப்பி வளர்ந்தவப்பா நீ. எனக்கு பிள்ளையும் நீதான், என் பேரனும் நீதான், முத்த என்ன கண்ணு. உனக்காக இந்த உயிரவண்ணாலும் கொடுத்துருவாப்பா உன் பாட்டி. வண்டிய ஓட்டுற இந்த ரெண்டு தப்புக்கும் நான் உன்ன ரெண்டு மாசம் கம்பி எண்ணெய் வைக்கணும், தெரியுமா? ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க மேடம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷன், அவரையும் உள்ள தூக்கி போட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னா என்ன கவனிச்சுக்க சொல்லு. கவனிச்சுற மேடம். இந்தாங்க. யோ, லஞ்சமா குடுக்குற? அது உன் கையில, வெய்ய பையில. சரி போ. இனி லைசன்ஸ் நிரந்தரமா தொலைச்சிட வேண்டியதா? வீட்டுக்கு உனக்கு வந்திருக்கிறேன். உனக்கு இல்லையா மேடம்? எனக்கும் லைசன்ஸ் இல்ல மேடம். என் வண்டியில பிரேக் இல்ல மேடம். மேடம், என் பையில பணம் இருக்குது, உன் பையில வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. லைசன்ஸ் இருக்கா? என்னையா, ஏன் பொண்ணை இப்படி எடுத்துட்டு வரீங்க? என்ன தப்பு பண்ணா? நீங்க யாருமா? நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. நான் யாரு? என் வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவரு. மாசம் மாசம் வாடகை ஒழுங்க வருதுல? அது வர வாய முடியும், சும்மா இருக்கணும். நான் இப்ப என்னத்த சொல்லிட்டேன்னு கம்முகட்டில அரிப்பு வந்த மாதிரி இந்த குதி குடிக்கிறீங்க. அட பெத்த பொண்ணு. பெத்த பொண்ணு பெக்காத பொண்ணு எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். யாரா இருந்தாலும் டிசிப்ளினோட நடந்துக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அப்படி இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியம் பண்ண என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். புடிச்சு லாக்கப்ல வச்சிருவேன். காலவர் ஆட்டிய காலே. பாயலட்சுமி மம்மி, என்னங்க என்னாச்சு? பாரு இந்த கன்றாவிய. ஐ, Dress ரொம்ப நல்லா இருக்கு. Thank you மம்மி. இத போட்டுட்டனால தான் அப்பா குதி குதின்னு குதிக்கறாங்க. என்னங்க, நல்லா தான இருக்கு புள்ளைக்கு, என்ன தப்பு இதுல? இத போட்டுட்டது தப்பு இல்ல, இத போட்டுக்கிட்ட அவ செஞ்ச காரியம் தப்பு. என் பேரே கெடுத்துதா? என்னடா செஞ்ச? ஒண்ணு இல்ல மம்மி, டாடி 30 நாள்ல சம்பாதிக்கிற பணத்தை நான் 30 நிமிஷத்துல சம்பாதிச்சிட்டேன். சம்பாதிச்சாடா சம்பாதிச்சா. நடு ரோட்ல இந்த Dress போட்டுட்டு லஞ்சம் வாங்குற? ஐயோ, ஏப்பா லஞ்சம்னு சொல்றீங்க? பின்ன அன்பளி இப்படி சொல்ல சொல்றியே? அதில்லப்பா, இந்த ஊர்ல எத்தனை ஜொல்லு பாத்தீங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சேன். எத்தனை பேர் இருக்காங்க? அப்பாவை தவிர எல்லாரும் ஜொல்லு ஜொல்லுதான் நினைச்சேன். பாத்தீங்களா, இது மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட்ல இது வரைக்கும் யாராவது கணக்கு எடுத்திருப்பாங்களா? ஆமாடி, நாட்டுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியத்தை செஞ்ச அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது.
ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு இருந்தா இப்படி இருக்கணும்.